ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு செந்தில் சமையல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து வளைகாப்பு. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் எல்லாமே நாங்கள் வந்து கொண்டு போகிறோம். ஸோ நான் எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாய் வந்து கிளம்பியாச்சு. சாய் இங்கே பாரு, அம்மா பாரு, ஹாய் பிளாங்கிஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வளைகாப்புக்கு முந்தின நாள் நைட்டு தாம்பளை பயிரை போடுறதுக்காக முறுக்கு அதிரசம் அதெல்லாமே பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். சுபாஷ் ஒரு ஹாய் சொல்லு. சரி, ஹாய் சொல்லு. அம்மா 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 சாய் என்ன செய்தா, என்ன செய்தா சொல்லு. சாய் என்ன செய்தா, என்ன செய்தா சாய். அம்மாஜி என்ன செய்தா அம்மாஜி, அப்பா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நானும் அம்மாவும் உட்காந்து இந்த மஞ்சளும் மஞ்சக்கயிறும் அது பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தாம்பளை பையில் போடுறதுக்காக தான். ஸோ வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தலைகீழ இருக்குது. ஸோ அந்த முறுக்கு அதிரசம் அது எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தால இப்போ வந்து இந்த மஞ்சக்கயிறும் மஞ்சளும் வந்து பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு போட்டு போகிறது ட்ரெஸ்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது அம்மாவுக்கு, அப்புறம் இது வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு சாய்க்கு அவங்க அப்பாவுக்கு. ஸோ அப்புறம் இது வந்து நாங்கள் அங்கே பெரியம்மா வீட்டுக்கு வந்து போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது, அதுக்காக கொஞ்சம் லக்கேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த கவரில் பார்த்தீங்கன்னா சாய்க்குட்டியோட ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த மேலே இருக்கிறது ஃபுல்லாக வளையல், வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வளையல், அப்புறம் எங்கள் அக்காவுக்குள்ள வளையல், அது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அட்டைப்பட்டியில் பார்த்தீங்கன்னா முறுக்கு அதிரசம் அந்த மாதிரி, அப்புறம் பழம் ஸ்வீட்டு அது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்பியாச்சு, எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. கார் வந்துட்டு காரில் தான் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ கீழே பிடிச்சிக்கோங்க. என்னம்மா இப்போ வந்து எல்லாத்தையுமே காரில் வந்து அடுக்கி வச்சாச்சு. பெரிய அட்டைப்பட்டியாக இருக்கிறதுனால வந்து பின்னாடி இடுக்கியில் வைக்க முடியல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மேலே வச்சு கயிறு வச்சு வச்சு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ மித்தப்படி கம்பு பெய் அந்த இது எல்லாமே பின்னாடி இடுக்கியில் வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோருமே கிளம்பியாச்சு. காலையில் ஒரு 7 மணிக்கிட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் என் தம்பி தான். வந்து ஒருத்தன் வந்து வீடியோக்கு வந்து ரொம்ப ஷையாக இருக்கான், அதனால தான் ஃபேஸை காட்டவே மாட்டேக்கான். ஸோ இங்கே சாய் அப்பா கிளம்பியாச்சு, அப்புறம் சாய் அம்மா அப்பா வந்து ஃப்ரெண்டை உட்காந்துருக்காங்க. சாய் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு வரான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்ருக்கோம். இது காரில் வந்து எங்கள் எஃப்எம் ரேடியோ வந்து ஓடிட்டுருக்கு, அதனால தான் நான் வந்து சவுண்டை வந்து ஃபுல்லாகவே குறைச்சிட்டேன். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை, நல்ல கூறாப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ எங்கள் அக்கா வீடு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊரும் பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும், வெயிலே இருக்காது. ஸோ இப்போ வந்து நாங்கள் சேர்மாதேவி தாண்டி வந்து பேய்கிட்ருக்கோம். அவங்க ஊர் பார்த்தீங்கன்னா களக்காடு தான். ஸோ ரொம்பவே நல்ல கிளைமேட்டாக இருக்கும். சேர்மாதேவி தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலைகள்லாம் அப்படி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கே. சாய் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவன் காலையிலேயே முழிச்சிட்டான், எங்களுக்கு கூடயே முழிச்சிட்டதுனால இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கான்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கேமராங்கிறதுனால கொஞ்சம் தூரமாக தெரியுதா என்னென்னு தெரில, ஆனால் நாங்கள் இப்போ காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரெண்டு சைடுமே நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு பாருங்கள். ஒரே இது ஃபுல்லாக வாழைத்தோட்டம், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ வெயிலும் இல்லை, நல்ல கூறாப்பாக சூப்பரான கிளைமேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்க கல்யாணத்தோடு வந்தப்போ சரியான தண்ணி இருந்ததுல, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாயிட்டு ரெண்டு சைடும் நல்ல தண்ணி ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வரும்போது என்னால் எடுக்க முடியல, சாய் வந்து அழுதுட்டு இருந்தாலும் அதனால் எடுக்க முடியல. ஸோ இதுதான் அவங்க வீடு. அவங்க வீட்டில் இருந்து பார்த்தா பாருங்கள், நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். சூப்பரான ஒரு லொக்கேஷன், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொண்டு வந்து விளக்கு முன்னாடி வச்சாச்சு. ஸோ இந்த 11 தாம்பூலத்தட்டு வந்து வச்சுருந்தோம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று ஸ்வீட்டு, அப்புறம் சாக்லேட்டு, பேரிச்சம்பழம், அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஒரு இதில், வளையல், தேங்காய், அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம், அந்த மாதிரி ஒரு 11 வகை தட்டு வச்சுருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா அம்மாவும் என் தம்பியும் சேர்ந்து இந்த அக்காவுக்காக இந்த வேப்பிலை காப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல அதுதான் போடுவாங்க, அது வந்து கெட்டிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக எல்லாமே பூஜை ரூம் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இன்னும் வந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து வளைகாப்பு போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னால் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாலாம் காட்ட முடியாது, அவளை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஒரு ரெண்டு பிக்சர் மட்டும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு, ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வளைகாப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். 11 மேலே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மாடியில் வந்து உட்காந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவோட கல்யாண ஆல்பம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் தான், எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி, 6 தாய்மாமா எனக்கு வந்து. ஸோ அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க எல்லாருமே. ஸோ இது ஒரு அத்தை, இது ஒரு அத்தை. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இவள் ஒரு மாமா பொண்ணு, ட்ரைவா ஒரு மாமா பொண்ணு. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தான். அப்புறம் இது வந்து பெரியமா, அது ஒரு அத்தை. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி எங்கள் அம்மாவோட ஃபேமிலி. ஸோ அப்புறம் இங்கே வெளியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஜென்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ வீட்டு முன்னாடி இந்த மாதிரி பந்தல் போட்டு இருந்து வச்சுருக்காங்க. அவங்க வீட்டு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. ஸோ இங்கேயே அப்படியே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை, என் மாமா பையன், ஒரு குட்டி பையன் வந்து அவனை விட்டு தான் நான் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஸோ இங்கேயுமே வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாருமே எங்கள் அத்தை, பெரியம்மா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. என்னம்மா நீ எழுதிட்டு அம்மா வார. ஸோ இங்கே எல்லாருமே நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம். ஸோ இந்த வளைகாப்பு பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அக்கா பொண்ணுக்கு தான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து 6 தாய், 6 அண்ணன், 1 அக்கா. ஸோ எங்கள் பெரியம்மாவோட என்னம்மா அம்மா என்னவா பண்ணுத. ஸோ எங்கள் பெரியமாவோட பொண்ணுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளைகாப்பு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே எங்கள் அத்தான் வீட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே. மினவும் அப்படியே எங்கள் அம்மா மணிக்கே இருக்கா.
மாமியார் மர்மம் எப்படி இருப்பாரு? வினு இங்க பாரு, அவரு ஹாய் சொல்லு. எத்தனை பிடிக்கா? எடுத்து போயிட்டாளா? அத்தை நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. அத்தை நீங்க சொல்லு. சுதா சிரிப்பா வருது. அப்போதான் நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வளைகாப்பு எல்லாமே முடிஞ்சிட்டு, ஸோ வலையெல்லாம் போட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்குள்ளே வந்து கிளம்பணும். இந்த சாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா என் மேலே படுத்துட்டு இப்படி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கு. என்ன சாய்க்குட்டி? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருமே அப்படி கிளம்ப வேண்டிதான். ஸோ வளைகாப்பு எல்லாமே முடிஞ்சிட்டு அவ்வளோதான், சாப்பிட்டு கிளம்ப வேண்டிதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. எங்கள் பெரியம்மா வீடு வந்து பார்த்தீங்கன்னா எட்டையாபுரம் கோயில்பட்டி சைடு எட்டையாபுரம்ன்றதுலாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து போகிற வழியில் வந்து நான் கொஞ்சம் எடுத்தேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஆகும் நாங்கள் போகிறதுக்கு. சாய் மாமா மூஞ்ச கட்டு சொல்லு. மூஞ்ச கட்டி கிடைக்காத கிளம்பி நாங்கள் வந்து ஒரே வண்டியில் போகிறது தான் எடுத்துகிட்டு இருக்கேன்.